கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது என்னை உங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வர இருக்கிறேன் நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் பயன்பெறுவது குறித்து மிக மகிழ்ச்சி அடைகிறோம் எப்பொழுதும் போல ஒரு நோட்டு பேனாவோட அமர்ந்து செய்திகளை குறிப்பிடுத்து நீங்கள் படித்து பயன்பெறும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நாளிலும் கூட கீழ்ப்படிதலுடைய அவசியம் என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து அந்த கீழ்ப்படிதல் எவ்வாறு நம்முடைய ரட்சிப்பில் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை காப்பாற்றுகிறது என்பதை குறித்த ஒரு ஆழமான சத்தியத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ள மனதை ஆயத்தப்படுத்தலாம் கீழ்ப்படுகிறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் எல்லா கீழ்ப்படிதலும் கடவுளிடம் போய் முடிகிறதா இருக்கிறது பிள்ளைகள் பெற்றார் கீழ்ப்படிய வேண்டும் பெற்றார் கடவுள் கீழ்ப்படிய வேண்டும் வேலைக்காரன் முதலாளி கீழ்ப்படிய வேண்டும் அந்த முதலாளி கடவுள் கீழ்ப்படிய வேண்டும் குடிமக்கள் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் அந்த அரசாங்கம் கடவுள் கீழ்ப்படிய வேண்டும் சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் கிறிஸ்து பிதாவிற்கு கீழ்ப்படுகிறவராக இருக்கிறார் எல்லா கீழ்ப்படிதலும் ஒன்றான மெய்தேவனிடத்தில் போய் முடிவதாக இருக்கிறது கீழ்பிடிதல் என்பது ரொம்ப அவசியம் நமக்கு யாராவது கீழ்பிடிஞ்சால் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் நாமளும் கடவுள் கீழ்பிடியும் போது கடவுளுக்கு ரொம்ப பிடித்தவர்களாக மாறிவிடுவோம் ஸோ இதை பற்றி ஒரு ஆழமான செய்தியை நம்ம கேட்க நம்ம ஆயத்தப்படுத்தலாம் நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருவல் வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜிஷு குலா காஞ்சின் இயக்குனருமான போதகர் பிலமன் ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் ஏன் மாஸ்க் போட்டிருக்கேன் நீங்கள் கேள்வி கேட்கலாம் வீட்டை விட்டு வெளியே போகிறத குறைங்க தயவுசெய்து மாஸ்க் பயன்படுத்துங்க பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாருங்க இது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு காரியம் கைகளை மறக்காமல் கழுவுங்க சுத்தம் பண்ணுங்க தேவை நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆயுசு காலங்களை நாம் கவனமாக பயன்படுத்தி கொள்வோம் நிறைய மரணங்கள் மரண செய்திகள் தூரத்திலிருந்து வந்த செய்தி போய் அருகில் இருக்கிற நாம் அறிந்த நம் உறவுகள் நெருக்கமான நேசிக்கப்பட்டவர்கள் என்ற அளவுக்கு இந்த செய்திகள் வருகிறது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் எல்லாருக்காம ஜெபித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் வல்லமை உள்ளவர் நாம் கவனம் உள்ளவங்களாக இருக்க வேண்டும் கர்த்தர் தாமே எல்லாருக்கும் பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் கிருபையும் கற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தனாய வாழ்த்தி உங்கள் யாவரையும் இந்த கிருபில வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அருமையானவர்களே எபிரேயருடைய புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பதாவது வசனங்களை வாசிக்க கேட்டு அதிலிருந்து நாம் செய்தியை ஆராய்ச்சி செய்ய தியானம் செய்ய ஆயத்தப்படுத்துவோம் அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரனான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரசிப்பை அடைவதற்கு காரணராகி இன்றைய உலகின் பெரிய சவால் எது அப்படின்னு கேட்டால் கீழ்ப்படியாமை வேதம் கீழ்ப்படிதலை பற்றி பேசுகிறது கீழ்ப்படிதல் நம்மை காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது கீழ்ப்படியனும் அப்படின்னு போதித்தவர் அவரே கீழ்ப்படிந்து நமக்கு அதை போதித்திருக்கிறார் ஆனபடி நாளே கீழ்ப்படிதல் எவ்வாறு ஒருவரை காப்பாற்றும் ஆவிக்குரிய விஷயத்துலையும் சரி மாம்சத்துக்குரிய காரியத்திலேயும் சரி கீழ்ப்படிதல் எவ்வாறு காப்பாற்றுகிறது என்பதை நாம் இன்றைய நாளிலே தியானம் செய்வோமாக மனிதனுடைய ரட்சிப்புக்கு கீழ்ப்படிதல் மிகவும் அவசியமான இருக்கிறது கற்றுடைய வார்த்தையை கேட்டு அதை நம்பி கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் ரட்சிப்பை இருக்கிறோம் வெறும் பாவ மன்னிப்பை மாத்திரம் நான் பேசவில்லை தொடர்ந்து வாழ்கின்ற நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றி கொள்கிற காரியத்தில் வார்த்தையை கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி அதற்கு கீழ்ப்படிவது மிகவும் அவசியமான ஒன்றாயிருக்கிறது அப்போசலுடைய நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை படித்து பார்த்தால் ஆண்டவன்மாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேள்வி அங்கே கேட்கப்படுகிறது அந்த பதினாறாம் அதிகாரத்தில் முப்பதாவது வசனத்துக்கு மேலே தொடர்ந்து படித்துக்கொண்டே வந்தால் அவனுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதற்கு அவன் அங்கே கீழ்ப்படிந்தான் பாவ விடுதலை பெறுவதற்கு கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படுவது என்பது நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது அநேகர் மனிதனுடைய கொள்கைகளை போதனைகளை கோட்பாடுகளை அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை மனதிலே வைத்து அவைகளின்படி நடக்க முயற்சி செய்கிறார்கள் ஆனால் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படியும்படியாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அந்த கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்ற பலாபலனை அவர் கொடுக்க ஆயத்தம் இருக்கிறார் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தினுடைய பின்பகுதியிலே நீ உண்மையாயிரு அப்பொழுது உனக்கு தருவேன் கீழ்ப்படிதல் என்பது எதுவரைக்கும் என்ற கேள்வியை எழுப்பும் பொழுது வேதம் சொல்லுகிறது மரணம் வரைக்கும் கீழ்ப்படித இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு நீடித்த வாழ்வு நிலை வாழ்வு நித்திய வாழ்வு பரிசாக நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது கீழ்ப்படியாமை பல விதங்களிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நாம் இன்னைக்கு வாழ்கிற சமுதாயத்தில் கீழ்ப்படியாமை என்பது பிரபல்யமான ஒன்றாக இருக்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் பெரிய அளவில் இல்லை இந்த லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க வெளியில் வராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பணி செய்கிறவர்களை நினைத்து பாருங்களேன் காவலர்கள் அவங்க வீட்டில் இருக்கலாம் மருத்துவமனையில் இருக்கிறவங்க அவங்க வீட்டில் இருக்கலாம் தினசரி நோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களை சந்தித்தாலும் அவர்கள் அந்த பணிக்கு போறாங்க தினசரி நோயினாலே மறிக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டாலும் காவல் அதிகாரிகள் வந்து பணி செய்கிறார்கள் அவங்கள்ட்ட என்ன சொல்லி தப்பிக்கலான்றதுக்கு ஏகதேசம் எல்லாரும் முயற்சி செய்யக்கூடிய நிலைமையாக இருக்கிறது ஐம்பது அறுபது சதவீதத்திற்கு மேலே அப்போ கீழ்ப்படியாமை என்பது ஒரு பிரபல்யமாக இருக்கிறது இன்னொரு வார்த்தையில் சொன்னால் அது ஒரு ஃபேஷனாக இருக்குது அப்படி கீழ்ப்படியாமல் போயிட்டால் அது அது தன்னை ஒரு உயர்ந்தவனாக அடையாளம் காட்டுகிற அளவுக்கு கீழ்படியாமை என்பது இந்த சமுதாயத்தில் பெருகி இருக்கிறது வேக வரம்புகளை வாலிபர்கள் கேட்டு கீழ்படிய விரும்புவதில்லை எந்த வகையான காரியமாக இருந்தாலும் சரி பெற்றாருக்கும் ஆசிரியருக்கும் பிள்ளைகள் கீழ்ப்படிவதை அது ஒரு பெரிய பொருட்டாக எண்ணுவதில்லை வரி கட்டுகிற காரியத்தில் அரசாங்க காரியத்தில் மக்கள் கீழ்ப்படியாமை வெளிப்படுத்துவது அது ஒரு வேதனைக்குரியது என்று எண்ணம் பெற்றிருக்கிறார்கள் ஒழுக்கக்கேடு என்பது பரவலானதாக இருக்கிறது ஒரு காலத்தில் குடிக்கிறத மூடி மறைச்சு குடிச்சாங்க குடிக்கிறவங்க அப்படின்னு தெரிஞ்சா அது அசிங்கம் அது அவமரியாதைக்குரியதுன்னு இன்னைக்கு குடிக்கிறது எல்லாம் அது அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இந்த ஒழுங்கினம் கீழ்படியாமை பெருகி கொண்டே இருக்கிறது திருட்டு கொள்ள கொலை இவை எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது இவையெல்லாம் எல்லாம் கீழ்படியாமையினாலே வரக்கூடியதாக இருக்கிறது கீழ்படிதல் என்பது எப்பொழுதுமே காப்பாற்றப்பட வேண்டிய ஒன்று கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது பைபிளை மூன்று காலங்களாக பிரிக்கலாம் முற்பிதாக்களின் காலம் பத்து கட்டளையின் காலம் அல்லது மோசையின் காலம் புதிய உயில் புதிய ஏற்பாடு அல்லது கிறிஸ்துவின் காலம் என்று பிரிக்கலாம் இந்த மூதாதையர் காலத்தில் கீழ்ப்படிதல் என்பது மிகவும் முக்கியமாக வலியுறுத்தப்பட்டதாக இருக்கிறது கீழ்படிந்த மூதாதையர்கள் வெற்றி சிறந்தார்கள் என்று நம்மாலே படித்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆதியாகமம் நாலாம் அதிகாரத்தை நேரம் கிடைக்கும் பொழுது படித்து பாருங்கள் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான வழியை தேவனுக்கு செலுத்தினான் நன்றாக தெரியும் காயினையும் ஆபேலையும் பற்றி இங்கே கீழ்படிந்தவன் கீழ்படியாதவன் மகா வேதனையும் பாடுகளையும் தன் வாழ்க்கையிலே வலிய விரும்பி ஏற்றுக்கொண்டவனாக மாறிவிட்டான் ஆனபடியினாலே கீழ்படிதல் மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் இந்த கீழ்படிதல் என்பதை கவனிக்கும் பொழுது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளலாம் காரியங்கள் சொல்லப்படுகிறது அறிவுறுத்தப்படுகிறது விளக்கப்படுகிறது எதிர்பார்க்கப்படுகிறது என்று நமக்கு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம்தான் அதை செய்கிறோமா இல்லையான்ற என்ற கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கப்படுகிறது புரியாம ஒன்றும் நம் மீது எதுவும் திணிக்கப்படவில்லை பிள்ளைகள் என்றால் என்ன செய்யணும் ஒரு கணவனால் எப்படி இருக்கணும் ஒரு மனைவினா எப்படி இருக்கிறோம் ஒரு ஆணுனா எப்படி இருக்கணும் ஒரு பெண்ணுனா எப்படி இருக்கணும் நாட்டை ஆள்கிறவர்கள் எப்படி இருக்கணும் அதிகாரிகள் எப்படி இருக்கணும் மக்கள் எப்படி இருக்கணும் ஒவ்வொன்றுக்கும் சட்டத்திட்டங்கள் சொல்லப்படுகிறது அந்த சட்டத்திட்டங்களுக்கு கடைபிடிக்கும்படியான கீழ்ப்படிதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டவைகளை செய்யும்படியாக தான் எதிர்பார்க்கப்படுகிறது இதைத்தான் வேதம் நமக்கு திரும்பி திரும்பி சொல்லுகிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம் ஆதியாகமும் ஆறு முதல் ஒன்பது அதிகாரங்களை படித்து பார்க்கும் பொழுது நோவா வாழ்ந்த காலத்திலே கீழ்படியாமை அளவுக்கு மீறி கட்டுப்பாடற்று அடக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பெருகி போனது அதனுடைய விளைவு தேவன் இந்த உலகத்தை முழுவதும் அழிக்க தீர்மானித்து அழித்தார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது அதற்கு மூல காரணம் கீழ்படியாமை ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது அவன் செய்து முடித்தான் முழு உலகமும் அழிக்கப்பட்ட வேலையிலே கடவுளுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்படிந்த நோவா குடும்பமாக காப்பாற்றப்பட்டான் கீழ்படிதல் என்பது ஒரு முக்கியமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில அவரவர் நிலையிலே அவரவர் கீழ்படிய வேண்டிய கட்டளைகள் இருக்கிறது என்பதை எப்பொழுதும் நாம் மறந்து போய்விடக்கூடாது கீழ்ப்படிதலுக்கு அப்பாற்பட்ட எந்த நபரும் இந்த உலகத்தில் இல்லை அவர் பெரிய இருந்தாலும் சரி ஒன்றும் இல்லாத ஒன்றுமில்லாத இருந்தாலும் சரி எல்லாரும் கீழ்ப்படிதலுக்கு உட்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது அந்த கீழ்ப்படிதலுக்கு பலன் உண்டு நோவாவின் காலத்தில் நோவா கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனுடைய பலாபலனை அவனுடைய குடும்பம் அனுபவித்தது இப்படி யோசித்து பார்ப்போம் ஒருவேளை கடவுள் சொன்னதை கேட்கலன்னு வைத்துக் கொள்ளுங்களேன் அப்ப அவனும் அவன் குடும்பமும் அழிந்து போயிருந்திருக்கும் அழிவில் இருந்து நம்மை காப்பாற்ற நாம் கீழ்படிதலே கற்றுக்கொள்ள வேண்டும் கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் பத்து கட்டளையின் காலங்களிலேயும் மனிதர்களிடத்திலே கடவுள் கீழ்படிதலை எதிர்பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் அவர் பத்து கட்டளைகளை சட்ட திட்டங்களை கொடுத்தார் அதற்கு கீழ்படியாதவர்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள் என்று வேதத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் அவ்வளவு கடவுள் விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாலும் கீழ்ப்படியாமை என்பது அந்த காலத்திலேயும் தொடர்ந்திருக்கிறது கடவுளுடைய வார்த்தையை நம்பினவங்க விசுவாசித்தவங்க அதை நம்பி கீழ்ப்படிந்தார்கள் அதை நம்பாதவர்கள் நாளே அழிவை சந்தித்தார்கள் என்ற தெளிவு நமக்கு சொல்லப்படுகிறது சில உதாரணங்களை பழைய ஏற்பாட்டிலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னாகும் பதினைந்தாம் அதிகாரத்தை முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஆறு வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது படித்து பாருங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக கை கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டார் அவர் தெளிவை திரும்பி திரும்பி பேசிட்டார் அதை மீறி நடந்து ஓய்வு நாளிலே குச்சிகளை சேகரித்த ஒருவன் மரணம் வரைக்கும் கல்லறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று ஆவிக்குரிய காரியத்தில் ஆத்மீக காரியத்தில் கடவுள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் தெய்வீக வாழ்க்கைனா இப்படிதான் தெய்வ பக்தினா இப்படிதான் கடவுள் நம்பிக்கைனா இப்படிதான் மனிதர்களாகிய நாம் முடிவு செய்ய கடவுள் ஒரு நாளும் அனுமதிப்பதில்லை இன்றைக்கு கடவுள் இப்படித்தான் விரும்புகிறாரு கடவுள் இப்படித்தான் சொல்றாருன்னு கடவுளுக்காக பேசுகிற கூட்டம் நிறைய இருந்து கொண்டே இருக்கிறது அவர் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வார்த்தைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் எந்த மதமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன் எந்த மதமுமே அவர்களுக்கு என்று ஒரு போதனை புத்தகம் இல்லாமல் ஒரு மதம் இல்லை அதை நன்றாக புரிந்து கொள்ளணும் அப்ப அந்த போதனையை கடைபிடிப்பவன் தான் அந்த மதத்தை மதிக்கிறவன் அந்த போதனையை கற்றுக்கொள்கிறவன் தான் அதன்படி நடக்க முடியும் ஆனால் அந்த போதனையே என்னவென்று தெரியாமல் மனிதர்கள் தங்கள் சுய கருத்துக்களை சொல்லி 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 மக்கள் கடவுளுடைய தட்டதிட்டங்களை போதனைகளை அவரவர் நம்புகிற மதத்தினுடைய போதனைகளை கூட கற்றுக்கொள்ளாமல் தாங்கள் விருப்பப்படி வாழக்கூடிய கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள விருப்பமற்ற கீழ்ப்படியாத ஒரு தலைமுறை வளர்ந்து கொண்டே இருக்கிறது எவ்வளவு வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது கோராவும் அவனை சார்ந்தவர்களும் இஸ்ரேவேலி கூட்டமும் மோசேயும் அவனை சார்ந்தவர்களை தேவன் அனுமதித்த வேலைக்கு விரோதமாக குற்றம் சுமத்தினார்கள் அப்ப தேவன் அதை நிரூபிக்கிறார் நான் அனுமதிச்சதை நீங்க ஏத்து நிக்காதீங்கன்னு அதற்கு என்ன நடந்ததே என்றால் கீழ்படியாதவர்கள் நெருப்பிலே எரிந்து பூமியானது அவர்களை விழுங்கி போட்டது ஆவிக்குரிய காரியம் தெய்வ பக்தி விஷயத்துல கடவுள் நம்பிக்கை விஷயத்துல மனிதர்கள் அந்த வார்த்தைகளை மத கோட்பாடுகளை கற்றுக்கொள்ளாமல் வாழ்வது கீழ்படி அமைக்க அடையாளம் அது மாபெரும் தண்டனையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் பெரிய மாணவர்களே கீழ்படிதனுடைய அந்த அவசியத்தை அவசரத்தை இருந்து இன்னொன்று கற்றுக்கொள்ள இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறேன் மூசையும் ஆரோனும் பெரிய பெரிய காரியங்களை செய்தார்கள் கர்த்தர் சொல்லி கர்த்தர் நிமித்தமாக செய்தார்கள் அவர்களும் கூட கீழ்படியாமைக்கு வந்தது பொழுது கீழ்ப்படியாமை என்பது அவர்களை காணான் தேசத்திற்குள்ளே போக விடாதபடிக்கு கீழ்படியாமை தடுத்து போட்டது இன்னைக்கு நாம கடவுளுடைய தயவுனால நல்ல வசதியா படித்து பெரியவங்களா நாம கேட்டது நடந்துச்சு நமக்கு எல்லா காரியங்களையும் கைகூடி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு நிலைமை இருந்திருக்கலாம் ஏன்னா மோசே அந்த அஞ்சு லட்சம் ஜனத்தையும் அங்கிருந்து வெளியே கொண்டாந்து அவங்கள வழி கொண்டு வந்து நாற்பது வருஷம் பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டு வந்தான் ஆனால் ஆவிக்குரிய திட்டத்தை சரியாக கவனிக்காமல் அவன் அதை மீறி நடந்த பொழுது கடவுள் மோசைக்கும் ஆரோனுக்கும் காணானுக்கு போக முடியாத தண்டனையை கொடுத்தார் கீழ்படியா நீங்கள் எந்த மதத்தை நம்புகிறவர்களாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன் நீங்கள் ஒரு மத நம்பிக்கை உள்ளவர்கள் என்றால் உங்கள் மதத்தின் போதனை என்னன்றதை முதல்ல கவனிங்க அதை கற்றுக்கொள்ளுங்க அதை கடைபிடிக்க சீரியஸாக யோசி அதை நாமளா நம்முடைய வழியின்படி மாத்துவதற்கு முயற்சி எடுக்கும் பொழுது அது மாபெரும் தண்டனையிலே வந்து நிற்கும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் வேதத்தை நம்புகிற பைபிளை நம்புகிற கிறிஸ்தவர்களுக்கு சிறப்பாக நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால் அடுத்தவர்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார்கள் பிரசங்கிமார்கள் பிரசங்கிக்கிறார்கள் பைபிளை படிச்சவங்க நமக்கு போதிக்கிறாங்க போய் உட்காந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் சபை கூட்டத்தில் உக்காந்து பிரசங்கத்தை கேட்டுட்டு வர்றது மாத்திரம்தான் என் வேலைன்னு இருந்தா பைபிளை நீங்களே படிக்காத நாமளே படிக்காத அந்த கீழ்படியாமைக்கு என்ற ஒரு மாபெரும் தண்டனை வந்து சேரும் என்பதை தாழ்மையுடன் தயவுடன் பல ஆதாரங்களின் மூலமாக உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் இதை யோசித்து பாருங்கள் ஒன்று சாமியல் பதினைந்தாம் அதிகாரத்தில் சவுல் ராஜா அவனை ராஜாவாக அரசனாக மாற்றினது கத்தர்தான் அவன் கத்தர் சொன்ன வார்த்தையை மீறி நடந்த பொழுது அவனிடத்தில் இருந்த அந்த ராஜபாரம் அந்த பதவி பறிக்கப்பட்டது அவன் சந்ததி அந்த நிலையை அடைய முடியாத அளவுக்கு கீழ்படியாமை அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்தது கீழ்ப்படிதல் அவசியம் கீழ்படியாமனுடைய தண்டனையை பற்றியே இவ்வளோ நேரம் பேசி கொண்டிருந்ததுனால கீழ்படிந்தவர்களுக்கான பெற்றுக்கொண்ட நன்மை என்ன பலாவலன் என்ன பரிசு என்ன விருத்தி என்ன என்பதையும் நாம் யோசித்து பார்த்து நாம் ஏன் கீழ்படிதலை நம்முடைய வாழ்க்கையில் வளர்த்து கொள்ளணும் என்ற ஒரு முடிவை நோக்கி நம்மை உற்சாகப்படுத்த இதை நாம் தொடர்ந்து கவனிப்போமாக யோசுவாவும் காலேபும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அதை என்னவென்று கேட்டு கற்றுக்கொண்டு அதை அப்படியே கடைபிடித்து கீழ்படிந்ததினாலே அவர்கள் இருவரும் கர்த்தர் ஆசீர்வாதமாக வாக்குத்தத்தம் பண்ணின அந்த காணானுக்குள்ளே பிரவேசித்தார்கள் முதல்ல கேட்கணும் பைபிள வாசிக்கணும் பைபிள அதை என்னான்னு கவனிக்கணும் அதுல கட்டளை என்ன போதனை என்ன புத்திமதி என்ன உதாரணங்கள் என்ன என்று வித்தியாசமான கேள்விகளை கொண்டு அவைகளை பகுத்து படிக்கணும் அதுல நாம எதற்கு கீழ்ப்படிய இருக்கிறோம் என்ற நம்முடைய பங்கை நாம் செய்ய இருக்கிறோம் சாதாரணமாக வெறும் பிரசங்கம் கேட்டுட்டு விடுவதல்ல நம்முடைய வாழ்க்கை அதை தாண்டி இன்னொன்று இருக்கிறது ஏனென்றால் கீழ்ப்படிதலுக்கு என்று ஆசிர்வாதம் இருக்கிறது என்பதை மறந்து போய்விடக்கூடாது ஒன்றை அறிந்திருந்தால் தானே நாம் அதை செய்ய முடியும் ஒன்றை நம்பினால்தானே அதை செய்ய நமக்கு தைரியம் வரும் அப்ப அது என்னவென்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறதே அதுதான கீழ்படிதலை பரிசை கொடுக்கிறது வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நாம் பார்க்கலாம் ஆனால் அவன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்த விளைவு அவனுடைய சந்ததியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரவும் அவர் இந்த ரட்சிப்பை பாவ மன்னிப்பை உலகம் முழுவதும் உள்ள எல்லாருக்கும் கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதத்திற்கு தாவிதின் கீழ்படிதல் மிக முக்கியமானது அவனால எப்படி கீழ்படிய முடிந்தது கடவுளுக்கு ஏன்னா சில விஷயத்துல தவறினா இல்லையா அவன் எப்படி கீழ்ப்படிய முடிந்தது அப்படின்னு உட்காந்து நம்ம படித்து ஆராய்ந்து பார்த்தால் நான் பரதேசியாய் வாழ்ந்த காலத்தில் உன்னுடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயிற்று உன் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் நாள் முழுவதும் அது என் தியானம் ராஜாங்க எவ்வளவு பிஸியான விஷயம் பாருங்கள் எவ்வளவு அலுவல் நிறைந்த ஒரு மனிதன் நாள் முழுவதும் அது என் தியானம்ன்றான் என் படுக்கையை கண்ணீரினால் நினைத்து உங்களுடைய வசனத்தை படித்து என்னை சரி பண்ணி கொள்வதனால என்றான் அப்போ அப்படிப்பட்டவன் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அதனால் நாமளும் பைபிளை படித்து அது என்னவென்று கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படியை நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் இசைக்கான ஒரு ராஜா இருந்தான் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்திருந்ததுனால வாழ்க்கை பதினைந்து ஆண்டுகள் அவனுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டது ஸோ கீழ்ப்படிதலுக்கான பலாபலன் என்னவென்று நாம் எவ்வளவு சீரியஸாக கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் புதிய ஏற்பாட்டிலிருந்து கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையும் பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் ரெண்டு தெசலோனிக்கர் ஒன்றாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள செலுத்தும்படிக்கு ஒரு பயங்கரமான எச்சரிக்கை பாருங்கள் பாவ மன்னிப்புக்கென்ற நற்செய்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளிலும் போதனைகளிலும் அவருடைய இரத்தத்திலும் இருக்கிறது இதை கேளுங்க இதை கவனிங்க இதை கத்துக்குங்க அந்த இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்படும்படியாக அந்த இரத்தம் நம் இதயத்திலே பூசப்படும்படியாக அதற்கு திருமுழுக்கிலே கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படி கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ற தேவ கோபாக்கினை உண்டு என்ற எச்சரிக்கையை இங்கே பேசுகிறது இயேசு கிறிஸ்து மத்திய ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி மூணு வசனத்தை நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் படித்து பார்த்தீர்களே என்றால் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே அப்படின்னாலாம் நீ பரவத்துக்கு வர முடியாது நான் பிதாவினுடைய சித்தம் என்னன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் நான் சொன்ன வார்த்தைகளை கடைபிடிக்கிறவனுக்கு தான் பரலோகத்தில் இடம் உண்டு சொல்லி சொல்றேன் அதனால வெறும் கடவுள் நம்பிக்கை மாத்திரம் நம்மளை காப்பாத்தாது கத்தரை தவிர வேற யாரையுமே நான் நான் கடவுள் நம்பிக்கையில நான் ரொம்ப ஒழுக்கமா வாழ்றேன் சுத்தமா வாழ்றேன் நேர்மையா வாழ்றேன் யாருக்கு எந்த தீங்கும் செய்யல எந்த கெடுதியும் செய்யல அப்படின்னு நாம நம்மை சன்மார்க்கனா நம்மளை நல்லவர்களாக நாம் அறிந்திருக்கிறோம் நல்லவர்கள் எல்லாம் பரலோகத்திற்கு போவார்கள் என்று எந்த மதத்திலும் சொல்லப்படவில்லை இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார் பரிசுத்தவான்களாகத்தான் நீதிமான்களாய் இருந்தால்தான் நாம் பரலோகம் போக முடியும் என்று சொல்லி சொல்லுகிறார் அந்த நீதிமான் என்பதற்கு கிறிஸ்துவின் போதனை என்ன சொல்லுகிறது என்றால் நான் சொல்லிக் கொடுத்தவைகளை கற்றுக்கொண்டு பரமபிதாவின் சித்தத்தின்படி செய்தால் தான் அங்க நீங்க போக முடியும் என்ற அந்த கீழ்ப்பிடிதல் மிகவும் அவசியமாக எதிர்பார்க்கப்படுகிறது என்று புதிய ஏற்பாடு போதிக்கிறது யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் ரெண்டு குழந்தையர் பத்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை குறித்துக்கொண்டு கொண்டு படித்து பாருங்கள் நம்முடைய சிந்தையிலும் செயலையும் நாம் கட்டுப்படுத்தத்தக்கதாக நமக்கு கீழ்ப்படிதல் அவசியம் அப்பதான் இயேசு சொன்ன உபதேசத்தை கற்றுக்கொண்டு அதை தள்ளாமல் அதை புறக்கணிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்டு விசுவாசித்து கீழ்ப்படிய முடியும் ஸோ கீழ்ப்படிதல் ஆசிர்வாதம் கீழ்ப்படியாமை அழிவு என்ற சிந்தனையோடு கீழ்ப்படிதலை நோக்கி நாம் செல்வதற்கு கடவுளுடைய வார்த்தையை ஆழமாக கற்றுக்கொள்ள இந்த நாட்களில அதிகமாக வசனத்தை படிக்க நாம் பயம் கொண்டு பக்தி உள்ளவர்களாய் வாழ்வோமாக ஜபம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உடைய சமூகத்தில் நன்றி சொல்லுகிறோம் கீழ்படிதல் நீர் எதிர்பார்க்கிறீர் கீழ்படிதல் எங்களுக்கு பாதுகாப்பானது கீழ்படிதல் நாங்கள் உம்முடைய சித்தத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் கடவுள் நம்பிக்கை என்று வாழ்கிற நாங்கள் யாரானாலும் சரி பரலோகம் செல்லுகின்ற மார்க்கம் போதிக்கின்ற அந்த காரியங்களை கற்றுக்கொண்டு அதை நம்பி அதற்கு கீழ்ப்படிய எங்களோட நீர் பேசுனதற்காய் நன்றி என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது என்று இயேசு சொன்னாரே அவருடைய வார்த்தைக்கு பயந்து நடக்க எங்களுக்கு ஞானம் தந்து வழி நடத்த வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே

நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இந்த நாளில் கூட நீங்கள் கேட்டு செய்திலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான் மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓரா ஆசனத்தின்படி பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் கேள்வி மறுபடியும் சொல்கிறேன் குறித்து வைத்துக் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் இக்கேள்விக்கான பதிலை தபால் மூலமாகவோ தொலைபேசியின் வாயிலாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ தெரியப்படுத்துங்கள்

நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று பெற வேண்டும் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏ ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு ஒன்றுபடி உள்ள வார்த்தை தபால் எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு